என்றாலே அனைவருக்கும் முதலில் நினைவுக்கு வரும் சொல் சேலத்து மாம்பழம் தான். ஒருங்கிணைந்த சேலம் மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி இருந்தபோது இப்பெயர் பெற்றது. மா விவசாயத்திற்கு ஏற்ற சீதோஷ்ண நிலை காரணமாக கிருஷ்ணகிரியில் அல்போன்சா, மல்கோவா, தோத்தாபுரி, செந்தூரா, பங்கனப்பள்ளி உள்ளிட்ட 30 மேற்பட்ட மாம்பழ வகைகள் ஆண்டிற்கு சுமார் 2.5 லட்சம் டன் உற்பத்தி செய்யப்படும். அதில் 70% மாம்பழங்களை கூழாக்கி வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்வதன் மூலம் ஆண்டுக்கு சுமார் 500 கோடி ரூபாய் வரை அந்நிய செலாவணி கிடைத்தது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பு வரை இந்தியாவிலேயே தமிழகம் மா உற்பத்தியில் முதலிடம் பெற்றிருந்த நிலையில் தற்பொழுது 6 இடத்திற்கு தள்ளப்பட்டுள்ளது. இதற்கு முக்கிய காரணம், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 44,000 ஹெக்டேராக இருந்த மா விவசாயம் தற்பொழுது 30,000 ஹெக்டேராக பரப்பளவில் குறைந்ததுதான். ஒரு பக்கம் பருவநிலை மாற்றம், பூச்சி தாக்குதல் உள்ளிட்டவற்றால் மாமரங்களில் பாதிப்பு ஏற்பட அதனால் விளைச்சலும் பாதிக்கப்படுகிறது. இதனை சரி செய்ய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றஞ்சாட்டும் விவசாயிகள் இதனை காரணம் காட்டி மாங்கூழ் தொழிற்சாலைகள் மிகவும் குறைந்த விலைக்கு மாம்பழங்களை கொள்முதல் செய்வதாக சுட்டிக்காட்டுகின்றனர். இந்த மருந்து, தரமான மருந்து இல்லை, இந்த பூச்சி கண்ட்ரோல் ஆகலன்ற ஒரே காரணத்துக்காக தான் இதை எடுத்துட்டு இருக்கிறேங்க. இதை வந்து தரமான மருந்தா இல்லையான்னு இந்த கவர்மெண்ட் வந்து தலையிட்டு இந்த மருந்தை வந்து அவங்க பரிசீலனை பண்ணி ஒவ்வொரு விவசாயிக்கும் வந்து நேரடியாக வந்து இதை அடித்து ஒரு ட்ரையல் பார்த்து இது பூச்சி கண்ட்ரோல் ஆகுதா இல்லையான்றதை அவங்க பார்த்து கொடுத்த அந்த மருந்து அடித்தா அந்த விவசாயியை காப்பாற்ற முடியுங்க. சரியான பூச்சிக்கொல்லி மருந்து கிடைக்காத காரணத்தால் கடந்த 4 ஆண்டுகளில் 40 லட்சம் ரூபாயை இழந்து விட்டதாக விவசாயி ரங்கநாதன் வேதனை தெரிவித்துள்ளார். இதனால் மாற்று விவசாயத்திற்காக தனது மாந்தோப்பின் ஒரு பகுதியை, அதாவது 1,350 மாமரங்களை வெட்டி அகற்றியுள்ளார். இதுபோல் ஏராளமான விவசாயிகள் நஷ்டம் ஏற்படாமல் இருக்க தங்கள் நிலங்களில் உள்ள மாமரங்களை வெட்டி வீழ்த்துவதால் மா விவசாயம் மெல்ல அழிந்து வருகிறது. அரசே மாங்கூழ் தொழிற்சாலைகளை அமைத்துக் கொடுத்தால்தான் விவசாயிகளும் மா விவசாயமும் காக்கப்படும் என்று கூறுகின்றனர். முத்தரப்பு கூட்டம் நல்லபடி நடத்தி விலை நிர்ணயிக்கணும், இல்லைன்னா எங்களுடைய பங்களிப்போட அரசாங்க நிதியோட ஒரு மாங்கூழ் நிறுவனம் ஆரம்பிக்கணும். ஒன்றியத்துக்கு ஒரு 2-3 ஆரம்பித்ததை மட்டும்தான் எங்கள் மாவிவசாயிகளை காப்பாற்ற முடியும். இதுவும் நாங்கள் பல முறை கேட்டிருக்கோம், அதுக்கான ஒரு நடவடிக்கையும் இது வரைக்கும் மாவட்ட நிர்வாகம் எடுக்கலை. அரசே மாங்கூழ் தொழிற்சாலையை நடத்தினால் அரசுக்கு கோடிகளில் லாபம் நிச்சயம் என நம்பிக்கை தெரிவிக்கும் மா விவசாயிகள் ஆயிரக்கணக்கானோருக்கு வேலை வாய்ப்பும் ஏற்படுத்தும் என்றும் வலியுறுத்தியுள்ளனர்.